இப்ப முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்று பொருள். இது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் உண்மையிலேயே அதற்கு என்ன சொல்லு பொருள்னா, வளைவு என்பது பொருள், முருகு என்பதற்கு வளைவு, வளைந்து நெளிந்திருப்பது, அதுலேருந்து வர்றதான் முருங்கக்காய், முருங்கை. அது காயை பாருங்க, மேலே கீழே மேலே கீழே வளவு வளவாக இருக்கும். முருகு என்பதற்கு வளைவு என்று பொருள். இந்த முருகு என்ற சொல்லு சிந்து வெளியிலே இருக்கு. இன்னொரு கருத்தை சொல்கிறேன், தமிழில் வந்து 12 மெய் உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து. இந்த உயிரெழுத்தெல்லாம் தனியாக இயங்காது, உயிர் இருக்கிறதுக்கு, ஆனால் அதுக்கு உடல் இல்லை. மெய்யெழுத்துக்களுக்கு உடல் இருக்குது, அதுக்கு உயிர் இல்லை. இப்போ இந்த உயிரும் உடலும் சேர்ந்தால் தான் ஒரு இயக்கம் வரும். தமிழன் எப்படி பேர் வச்சுருக்கான் பாருங்க, உயிரெழுத்து மெய்யெழுத்து இது ரெண்டும் சேர்ந்தால் உயிர்மை எழுத்து, அப்போ தான் அசைவு வரும். இந்த உயிர்மை எழுத்துன்னு தொடங்குகிற முதல் உயிர்மை எழுத்து கா. இந்த கா என்ற எழுத்து தாங்க முருகன். தமிழின் முதல் உயிர்மை எழுத்தான கா என்பது தான் முருகன். இதை நான் பொய்யா சொல்லலை, சிந்து வெளியில் இருக்குது. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த குறிப்புகளில் இருக்குது. அந்த கா என்ற எழுத்தை அவர்கள் அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஒரு ப்ளஸ் மாதிரி கூட்டல் குறி, அதுதான் கா. சிந்துவெளி எழுத்துக்கள் அப்படித்தான் இருக்கு அந்த கா. அந்த கூட்டல் குறிக்கு இன்றைக்கு விளக்கம் தந்த ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ப்ரொடெக்டர், காடு, சீஃப்டன், இப்படியெல்லாம் பொருள் சொல்கிறாங்க. கடைசியில் காடுன்னு சொல்கிறாங்க. இந்த காங்கிற உயிர்மை எழுத்து தாங்க தமிழில் கா, கடை, கடவு, கடவுள்னே வந்திருக்கு. அது வேற. இந்த கா என்ற எழுத்தை சிந்து வெளியில் காட்டி 6 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அந்த முத்திரையில் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு மீன் இருக்கு. அந்த மீனில் வந்து அந்த துடுப்பு மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து 6 கோடு இருக்கு. சில முத்திரைகளில் 4 கோடு இருக்கு, சில முத்திரைகளில் 2 கோடு இருக்கு. இப்போ இந்த 6 கோடுகள் உள்ள அந்த மீனை, அதுதான் கார்த்திகை மீன், ஆரல் மீன் என்று ஆய்வாளர்கள் முடிவெடுத்துட்டாரு. இந்த ஆரல் மீனுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு சிந்துவெளியிலே இருக்கு. இந்த ஆரல் என்பது கார்த்திகை. அது கார்த்திகைன்னு சொல்றது சமஸ்கிருதங்க. அது தமிழில் வந்து 3 தீ இருக்கு, அதை முத்தின்னு சொல்லுவாங்க. சூரியன், நிலவு, விண்மீன்கள், இதை தான் தமிழர்கள் முத்தின்னு சொல்கிறாங்க, 3 தீ. இதில் கார் என்பதற்கு மழைக்காலம்னு பொருள். கார் என்பது மழைக்காலம். அந்த மழைக்காலத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு மீன் கூட்டம்தான் கார்த்தி. கார் காலத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு மீன் கூட்டம் அது. அதை தீயை வந்து குரில் போடக்கூடாதுங்க, நெடில் போடணும். கார்த்தி, தீ என்பது நெடிலாக போடணும். அதுதான் ஆரல் என்ற அந்த விண்மீன் முருகனுக்குரியது. இந்த கார்த்திகேயன்னு சொல்கிறான்ல சமஸ்கிருதத்தில், அதை நம்ம கார்த்தி சேயன்னு எழுதுங்க, அதுதாங்க தமிழ். இப்படி நம்முடைய சொற்களையே அவர்கள் வாங்கி கொண்டு நமக்கு புரியாமல் எதோ சொல்லிடுறாங்க. இப்போ சுப்பிரமணியன் ஒரு பேர் இருக்கு. சுப்பிரமணியன் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பொருள்னா, சுப்பிரம்னா தெக்கு, மணின்னா ஒளி, த லைட் ஆஃப் த சவுத்துன்னு அர்த்தம். அவனே ஒத்துக்கிறான், இவன் எங்கள் ஆள் இல்லை, இவன் தமிழன்னு. சுப்பிரமணியங்கிற சொல்லுக்கே அதாங்க பொருள். அவன் தென்னாட்டினுடைய ஒளி என்பது அதற்கு பொருள்.
குமரனை குமாரனாக்கிட்டாங்க, கந்தனை ஸ்கந்தனாக்கிட்டாங்க. அந்த ஸ்கந்தனுக்கு அவர்கள் கொடுத்துருக்கிற கதையெல்லாம் ஏற்புடைய கதை இல்லை. தமிழர்களை பொறுத்தவரையில் முருகனை வந்து முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். இதில் நீங்கள் சிவனை வச்சு குழப்பக்கூடாது, அது வேற தலைப்பு. அது சிவனை பற்றி நான் பிரான் பாரிஸ் நகரத்தில் ஒரு சிவங்கோயிலில் நான் போய் பேசினேன். என்னை கூப்பிட்டாங்க, ஐயா நான் கிறிஸ்தவையா, என்னையா ஐயா கூப்பிட்றீங்க இதுக்கு அப்படின்னு கேட்டேன். சிவனுடைய வரலாற்றை சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றும் சமயத்தை பற்றி பேச வேணான்னு சொன்னாங்க. நான் போனேன் அங்கே, வெள்ளக்காரன் ஒரு 7-10 பேர் வந்து நான் ஏதோ சாமியார்னு நினச்சிட்டு என் காலில் விழுந்தான். நீங்கள் நாம் சங்க இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், நம்ம தமிழறிஞர்கள் சொல்கிறது இதையே நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தால் உலக அளவில் இருக்கிற ஆய்வாளர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு அந்த சான்றுகளோடு நம்ம முன் வைக்கணும்.